நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 2022. நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்தலாம், தொடர்ச்சியாக லைவ் டெமோஸ் பார்த்துட்டு வரோம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ்புளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்போ தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் சைடில், அதாவது கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம கேண்டில் ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேண்டில் ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு கால் சைடு மார்க்கெட்டாக இருந்தாலும் கூட நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டச் ஆகிட்டு ரிவர்ஸல் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து நான் புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 4 லாட் நான் பை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பை பண்ணியாச்சு. 175 பக்கம் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 10 ரூபா அதிகமாக வச்சு நம்ம டார்கெட் கொடுத்துடலாம், சரிங்களா? அப்போ ஒரு 186 அப்படின்ற இடத்துல நான் டார்கெட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் நடந்தாலும் கூட போதும், நம்ம இந்த இடத்துல நம்முடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. அதாவது கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகணும். அங்கேருந்து கீழே இறங்கும், ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அந்த மாதிரி அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால் புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு 4 லாட் நம்ம பை பண்ணால் அந்த இடத்துல நம்ம ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அடுத்ததாக ட்ரேட் கிடைக்குதான்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதிலிருந்து இன்னமும் கால் சைடில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் கூட நான் வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 4 லாட் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு கீழே மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து நான் ஒரு 4 லாட் நான் பை பண்ணியிருக்கேன். 161 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம். ஒரு 10 ரூபா மட்டும் டார்கெட் வைக்கலாம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ண முடியுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 1000 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கலாம், இன்றைக்கி மார்க்கெட்டே வந்துட்டு கால் மார்க்கெட் ஆச்சு, அப்புறம் நம்ம எதுக்காக திரும்ப திரும்ப நம்ம புட்டில் வந்துட்டு எடுக்கணும், கால் சைடில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு அழகாக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்மளோட டெமோஸ் என்னென்னா ப்ரிடிக்ஷன், அதாவது கேண்டில்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறக்காக தானே தவிர ப்ராஃபிட் புக் பண்ணுறது கணக்கு கிடையாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேண்டில்ஸை ரீட் பண்ணி பழகணும். இப்போ கால் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு கால் எடுத்து அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், ஆனால் அந்த சூழ்நிலையும் கூட நம்ம புட்டு எடுத்தும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், கேண்டில்ஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்மளால் முடியும் காட்டுறக்காக தான் நான் வந்து புட் சைடில் எடுத்தேன். இன்னொரு ரீசனும் இருக்குது, நான் புட் சைடில் என்ட்ரு ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்போ எவ்வளோ தூரம் மேலே ஏறினாலும் கூட உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நான் புட்டே எடுத்தேன். இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறிருக்கோ அவ்வளோ தூரம் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பிரி டே எல்லாம் 0 பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ தூரம் கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இறக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் புட்ஸிலே என்ட்ரி ஆகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு கால் மார்க்கெட்லேயும் கூட நம்ம புட்லேயும் என்ட்ரி ஆகிட்டு நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஒரு கால் மார்க்கெட்டில் வந்துட்டு கால் சைடில் என்ட்ரி ஆகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி காட்டுறது அளவு கிடையாது. நீங்கள் கால் சைட்லேயும் கூட புட்டு எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுதான் கேண்டில் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 ரூபா டார்கெட்டை வச்சு ஈஸியாக ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 ரூபா நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஒரு 20 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான், சரிங்களா? இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அடுத்ததாக என்ட்ரி கிடைக்குதான்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம் 33200 புட் ஆப்ஷன். அதிலே வந்து நான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்கிருந்து இனி கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த 2 லெவல் நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிப்போட இந்த இடத்துல ஃபிப்போட ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு க்ளோஸ் வைக்கும். ஸோ இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்போட அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த இடது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஒரே ஒரு லாட்டு தான் பை பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரமாக வந்து ஒரு கன்சல்டேட்டில் தான் போயிட்டுருக்குது. நம்ம அந்த ஒரே ஒரு புட் ஆப்ஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு லாட்டு தான். கொஞ்ச நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே வந்து 2000 ரூபா தான் இந்த பொசனுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு லெவலில் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துருச்சு.
ஸோ அடுத்ததாக அடுத்த லெவலை நோக்கி மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா, அதாவது வந்துட்டு அதாவது நம்ம ஒரு லாட்டு தான் எடுத்திருக்கோம், ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சாலே அது நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்தாலும் கூட நம்ம அந்த பொசனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அந்த ஒரு லாட்டில் வந்து நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த இடத்துலயே வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு அவ்வளோ தூரம் போகுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தாலும் கூட நமக்கு ஒரு போதுமான அளவு ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த பொசிஷனில் வந்து நம்ம கட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவ்வளோ தூரம் போகுன்ற மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ ஏன் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ டவுன் ஆகுது, டவுன் சைடில் வந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அதில் ஒரு 40 பாயிண்ட்டோ 50 பாயிண்ட்டோ புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றத புத்திசாலித்தனம். ஏன்னா எந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் எப்படி ரிவர்சல் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வர்றது அழகு. நம்ம மார்க் பண்ண லெவல் வரைக்கும் கண்டிப்பாக போகுன்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறது அறவே தவறு. நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நம்ம அந்த கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றத நல்ல விஷயம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொன்ன அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபிபோட லெவல் இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த லெவல் நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன். நம்ம இந்த லெவல்கிட்ட என்ட்ரி ஆனோம், ஃபஸ்ட்டு லெவல் இது கீழே பிரேக் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம், ஆனால் நம்ம கிட்டத்தட்ட இந்த லெவல்கிட்டயே நம்ம எக்ஸிட் ஆயாச்சு, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம், ஸோ இவ்வளோ தூரம் போகுதா அப்படின்றது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் பண்ணி அதெல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ட்ரேட்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 2000 3000 ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி பழகலாம். அதாவது அதுக்கு அடுத்த லெவல் வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகலாம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகலாம், அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி உங்களுடைய நாலேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம ட்ரேட் எடுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 20000 ரூபாய் வச்சு ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். எல்லா நாளுமே வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு தான் இருக்குது. நான் எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ணி காட்டிகிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணாலும் சரி, லாஸ் மேக் பண்ணாலும் சரி, அதை நான் வீடியோவை தான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துட்டு எல்லா நாளும் வரத்தை செய்யும். அதாவது வந்துட்டு எந்த நாட்கள் வந்துட்டு எந்த நாள் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம், எந்த நாள் லாஸ் புக் பண்ணுவோன்றது யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு சில நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம ப்ராஃபிட் எதுவுமே நம்ம மேக் பண்ணியிருக்க மாட்டோம், அது வந்து ப்ரோக்கரேஜுக்கே சரியாக போயிருந்திருக்கும். எல்லா நாளுமே வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? சில நாட்கள் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறக்கூடிய நாட்களும் ஒரு சில நாட்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போயிடணும். ஏன்னா 20 நாள் இருக்குன்னா 20 நாளுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், 20 நாளுமே உங்களுக்கு ப்ராஃபிட்லேயே வரணும், க்ரீன்லேயே காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு சரிவிட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு லாஸஸும் வரத்த செய்யும், அந்த லாஸையும் நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அது அந்த லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுன்றதை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அதோட நீங்கள் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறது நல்லது. மறுபடியும் நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேட் எடுக்கிறனால தான் உங்களுக்கு அதிகப்படியான லாஸஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட லாஸோட நீங்கள் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதிகமாக ஆசைப்பட்டு நீங்கள் பேராசை பெரு நஷ்டன்ற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி லைவ் டெமோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி லைவ் டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா மட்டும் நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.